எல்லாருக்கும் ஹாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம். இந்த மூவி செம்ம ஃபன்னா இருக்கும், ஸோ கண்டிப்பா எல்லாரும் இதை ஃபுல்லா பாருங்க. ஓகேவா, வாங்க இப்ப மூவியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த கொரியாவிலேயே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்க நம்ம கதையோட ஹீரோவை தான் கட்டுறாங்க. எல்லா கதையிலையுமே இருக்க சிஇஓ மாதிரி நம்ம கதையோட ஹீரோவுமே பயங்கர ஈகோ பிடிச்சாலு. நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அந்த முடிவு தான் கரெக்டாக இருக்கும், என்னை தாண்டி யார் எடுக்கிற டிசிஷனும் கரெக்டாகவே இருக்காது அப்படின்னு ஃபுல் ஹெட்வைட்டோட ரொம்ப ஆரோகண்ட்டாக இருக்க ஒரு ஆள். அதோட இவர் ஒரு ப்ரொடியூசராகவும் இருக்கார், நிறைய ஆல்பம்ஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்குமே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ கூட அவரோட படத்துக்கு ஒரு மாடல் தான் செலக்ட் பண்ண போயிருக்காரு. அங்கே இருக்கவங்க எல்லாரும் இந்த மாடல் தான் நல்லா இருப்பார் அப்படின்னு வேற ஒரு மாடலை காட்ட, பட் நம்ம ஹீரோ அப்படி கிடையாது. 1000 பேர் என்ன ரீசன் சொன்னாலுமே, தனக்கு என்ன ரீசன் சொல்ல பிடிச்சிருக்கோ, தனக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்கள மட்டும்தான் செலக்ட் பண்ணுவார். ஸோ இப்போயுமே அப்படி தான், சுற்றி இருக்கவங்களாம் வேற ஒருத்தவங்களை செலக்ட் பண்ண சொல்லும் போது, இல்லை நான் சொல்கிறவரு தான் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி வேற ஒரு மாடலை செலக்ட் பண்ணி வச்சுட்டு வர்றாரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தா ஹீரோ ரொம்பவே திமிரான ஒரு கேரக்டர். இப்போ ஹீரோட என்ட்ரியை பார்த்துட்டோமா, அப்படியே நம்ம ஹீரோயினை பார்க்கலாம் வாங்க. இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ரோட்டில் நடந்து வந்துட்டே இருக்கும் போது, அம்மா என் கால் ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி பண்ணுங்கம்மா அப்படின்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஹீரோயினுக்கு அவங்கள பார்த்த உடனே பாவமாயி காசு போடலான்னு போனால், ஏ எவன்டாது அப்படின்னு இங்கே போலீஸ் வர, இங்கே இவ்வளோ நேரம் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தவன் குடு குடும் எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்றான். அதுக்கப்புறமா தான் ஹீரோயினுக்கு புரியுது, ஐயோ இங்கே உட்காந்துட்டு இருந்தவனுக்கு காலெல்லாம் ஆக்சிடெண்ட்டில் போகலை, இவ்வளோ நேரம் இவன் சீட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம். ஸோ பார்த்தா ஹீரோயினோட கேரக்டர் இது தான், அப்படியே ஹீரோவுக்கு ஆப்போசிட், ரொம்ப கைண்டான ஒரு கேரக்டர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ ஹீரோ இருக்கார் இல்லையா, அவருக்கு ஆரோகண்ட் மட்டும் இல்லை, அவர் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு லைட்டாக மூளை குழம்பி போன மாதிரி இருக்கிறதால அவர் கவுன்சிலிங்கெல்லாம் இங்கே டாக்டரை வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அங்கேயாவது வந்து வாய மூடிட்டுருக்காரா, அங்கே கூட அங்கே இருக்கவர்கிட்ட, சே என்ன மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஆள், இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா, நான் எந்த முடிவு எடுத்தாலுமே அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் டாக்டர், நான் உங்களை மாதிரிலாம் இல்லை, நீங்களாம் என்ன வேலை பார்க்குறீங்க, நான் மட்டும் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலனா உங்களுக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு அங்கே இருக்க டாக்டருக்கே மென்டல் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காரு. எந்தளவுக்கு அப்படின்னா, இவர் கொடுக்குற ப்ரெஷரில் அந்த டாக்டரே இன்னொரு டாக்டர்கிட்ட போய் கவுன்சிலிங் எடுக்கிற அளவுக்கு மென்டல் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காரு. அப்படி ஒரு கேரக்டராக இருக்கார் நம்ம ஹீரோ. இந்த டாக்டரும் இங்கே வந்து, ஐயோ எனக்கும் ஒருத்தன் பேஷண்ட்டு வரானே, என்ன அவன் பேஷண்ட்டாக ஆக்குனது தான் மிச்சம், இன்னும் இவ்வளோ திமுறாக பேசுகிறான், இவனுக்கெல்லாம் ஒரு பாடம் கற்று தர மாதிரி தான் இவனுக்கு ஒரு ஒய்ஃப் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்காரு. பட் இதே டைமில் தான் நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் ஒருத்தர் இருப்பான், அவன் ஒரு பொண்ணை துரத்திட்டு ஓடிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணு பிடிச்சி போய் அந்த பொண்ணை தான் மாடலாக போடணும் ஒரு ஆடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த பொண்ணை கூப்பிட்டா வரமாட்டேன்னு ஓடிட்டுருக்கு, அந்த பொண்ணை பிடிக்கிறான்னு இவன் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். அந்த பொண்ணு மாடலிங்னு பார்த்தா பெரிய ஃபைட்டராக இருப்பா போல, குதிச்சு குதிச்சு ஓடிட்டு இருக்க இவனும் விடலையே பின்னாடியே ஓடி போகிறான். அப்படி ஓடி போய் கரெக்டாக பிடிக்கலான்னு போகும்போது, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, இவன் என்னை கிட்னாப் பண்ணிட்டு போக பார்க்குறான் அப்படின்னு அந்த பொண்ணு கத்த, அவ்வளோதான் திடீர்னு யாரோ ஒரு பெரிய ராட் எடுத்து அங்கிருந்த பிஎம் மண்டையிலேயே போடுறாங்க. யாரா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே நின்றுட்டுருக்கிறது நம்ம கதையோட ஹீரோயின். அவங்களுக்கு தான் ரொம்ப கைண்டான ஹார்ட் ஆச்சே, ஸோ அதனால் உண்மையாகவே இந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு போல பிரச்சனையில் அப்படின்னு நினச்சி காப்பாற்ற வந்திருக்காங்க. பட் ஆக்சுவலி அங்கே அது நடக்கலை. உடனே இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அங்கே இருந்த அந்த மாடலிங் பொண்ணு ஓடி போய்ட்றா. பட் உடனே இந்த பிஏ என்ன செய்கிறான்னா, வேகமாக ஹீரோவுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ண உடனே ஹீரோவும், சொல்லடா அப்படின்னு சொல்ல, பாஸ் உங்களுக்கு நான் ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணுறேன், ஏன் பாஸ் நீங்கள் ஃபோனை எடுக்கவே மாட்டீங்க அப்படின்னு அந்த பிஏ கேட்க, அட நான் உனக்கு பாஸா நீ எனக்கு பாஸா, என்ன இவ்வளோ சவுண்டாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்க, உடனே இவனும், பாஸ் பாஸ் இல்லை பாஸ், நீங்கள் ஒரு பொண்ணை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நடிக்க வர சொல்லி கூப்பிட்டீங்களே, அந்த பொண்ணு வரமாட்டேன்னு ஓடி போயிடுச்சு பாஸ் அப்படின்னு சொல்ல, அடங்குய்யால இதை தானடா நீ ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும், இங்கே பாரு நீ என்ன பண்ணுவாரலாம் எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஃபோட்டோஷூட் எடுக்க ஒரு பொண்ணு வேணும், எங்கேயாவது போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, இவனுக்கு தலையே வெடிச்சிருது. உடனே அவன் சும்மா இல்லாமல் மேலேயும் கீழே நம்ம ஹீரோயினை பார்க்குறான், இங்கே பாருமா உன்னால தான் நான் கூட்டிகிட்டு போக இருந்த மாடல் தப்பிச்சு போனால், நீயும் பார்க்க நல்லா தான் இருக்க, ஒழுங்காக என் கூட கம்பெனிக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல, என்னது அட போயா நானும் வரமாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் போறா. அப்போ அவர் மேலேயும் கிளையும் பார்த்துட்டு, அம்மா உன் காலில் விழுந்து கெஞ்சிரம்மா, தயவு செஞ்சு வாமா என் கூட அப்படின்னு சொல்ல, அப்பயுமே ஹீரோயினுக்கு மனசு மாற மாட்டுது. உடனே அவன், என்னது இது நம்ம பாஸ் கிட்ட கெஞ்சுற மாதிரி இந்த பொண்ணுக்கிட்டையும் கெஞ்சிட்டு இருக்கோம், நோனோ இப்படிலாம் பண்ணக்கூடாது, இங்கே பாருமா என் மண்டையிலே ஒரே போடா போட்டல, இதை போய் நான் போலீஸ் ஸ்டேஷன் என்ன ஆகும் தெரியுமா, உன்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க, ஒழுங்காக என் கூட கம்பெனிக்கு வா அப்படின்னு
ஹீரோயினை மிரட்டியே கூட்டிகிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கார்ல, அந்த தப்பிச்சு போன மாடலிங் பொண்ணை எப்படியோ அவரை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. பட் ஹீரோ இங்கே உள்ளே வரும்போது ஹீரோயினை அங்கே ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினையே பார்க்குறாரு. பார்த்த உடனேயே ஒரே பட்டர்ஃப்ளைஸ் நம்ம ஹீரோவுக்கு. உடனே அவர் யாரா இந்த பொண்ணு அப்படின்னு பார்த்துட்டு வர, அப்போ அங்கே இருக்கவங்களும், இல்லை பாஸ் இந்த மாடல் பொண்ணு தப்பிச்சு போச்சா, அதனால தான் அந்த பொண்ணை நான் கூட்டிகிட்டு வந்தேன், எப்படி பார்க்க அழகாக இருக்காங்களா அப்படின்னு சொல்ல, ஹீரோ அங்கே இருக்க வீடியோவை பார்த்து, என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு வாயை பொழந்துட்டுருக்க, உள்ளேருந்து ஒரே சவுண்டு. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அந்த மாடலாக இருக்கிறதுக்கு ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு மாதிரி. பட் உண்மையான மாடல் பொண்ணை இப்போ ஹீரோ கூட்டிகிட்டு வந்துட்டார் இல்லையா, அதனால அந்த மாடல் ட்ரெஸ்ஸை அப்படியே கழட்டி அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு ஹீரோயின் ட்ரெஸ்ஸை கொடுக்கலையாம். ஸோ அதனால் அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க, உள்ளேருந்து ஒரே பொருளாக வந்துட்டுருக்கு. உடனே ஹீரோவும், டேய் அந்த பொண்ணு என்ன பொண்ணு தானா இல்லை குரங்கா, இப்படி கத்திட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்ருக்கா, கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க சொல்லுடா அப்படின்னு சொல்ல, சரி பாஸ் அப்படின்னு இந்த அசிஸ்டண்ட் உள்ளே போகிறான். அந்த அசிஸ்டண்ட் மேலேயும் ஹீரோயின் எதையோ தூக்கி போட்டுட்றாங்க. உடனே அவன், பாஸ் பாஸ் என்னெல்லாம் போக முடியாது பாஸ் அப்படின்னு சொல்ல, அட போடா சரி நானே உள்ளே போகிறேன் அப்படின்னு ஏதோ தியாகி மாதிரி உள்ளே வராரு. நம்ம ஹீரோயினா அங்கே இருக்க ஒரு ஒரு திங்ஸாக எடுத்து போட்டுகிட்டே இருக்க, இவர் லூஸு மாதிரி எல்லாத்தையுமே கேட்ச் பிடிச்சிட்டு, அடைக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு ஹீரோயின் கையை பிடிச்சா, அப்போ தான் தெரியுது ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் நின்றுட்டுருக்காங்க. ஆனால் அவன் அப்படியே கத்த, இவன் அங்கேருந்து ஓடி வர பார்க்குறான். பட் ஹீரோயின் மண்டையிலே ஒரு இதை தூக்கி போட அவ்வளோதான், ஹீரோ அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. கட் பண்ணால் ஹீரோ மயக்கத்துலேருந்து எழுந்துறாரு. ஆமாம் நான் யார், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு. பாஸ் பாஸ் எழுந்துங்க பாஸ், எப்போது மயங்கி எழுந்தும் போது எல்லோரும் ஒரே டைலாக் சொல்கிறீங்க, எழுந்துங்க பாஸ் அப்படின்னு சொல்ல, டேய் என்னடா என்கிட்டே திமிரா பேசிகிட்டு இருக்க, ஆமாம் யாரடா அந்த பொண்ணு, ஏன் மேலேயே அதை தூக்கி போட்டுட்டா, தலையெல்லாம் வலிக்குதுடா அப்படின்னு சொல்ல, பாஸ் பாஸ் சும்மா இருங்க வேணும்னா நான் டாக்டரை வர சொல்லவா, எனக்கு இப்போ தேவைப்படுறது டாக்டர் கிடையாது லாயர், என்ன தைரியம் இருந்தால் அந்த பொண்ணு என்னையே அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்ல, பாஸ் இப்போ லாயர் தேவைப்படுறது உங்களுக்கு இல்லை அந்த பொண்ணுக்கு தான், பின்ன ஒரு பொண்ணு ட்ரெஸ் மாற்றும் போது போய் எட்டி பார்த்தா அடிக்காமல் தூக்கி வச்சு கொஞ்சுவாளா பாஸ் உங்களை, என்ன பாஸ் நீங்கள் அப்படின்னு இந்த அசிஸ்டண்ட் என்ன சொன்னாலும் ஹீரோ கேட்குற மாதிரி இல்லை. இல்லை அந்த பொண்ணை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரின்னு ஹீரோயினையும் கூப்பிட்டுட்டு வராரு. ஹீரோயின் அப்படியே முறைச்சிட்டு உக்காந்துருக்காங்க. இங்கே பாருமா எதுக்கே மேலே எல்லா பொருளையும் தூக்கி போட்ட அப்படின்னு சொல்ல, ஆ பின்ன நான் ட்ரெஸ் மாற்றும் போது நீ அப்படியே உள்ளே வருவே, உன்னை நான் தூக்கி வச்சு சோறு ஊட்டிகிட்டு இருக்கட்டுமா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு நீ ட்ரெஸ் இல்லாமல் இருக்க நீ எனக்கு எப்படி தெரியும், அது எப்படி நீ என்னையே திமிராக அடிக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. பட் இருந்தாலுமே ஹீரோவோட ஏழாவது அறிவில் வேற ஒரு விஷயம் ஓடுது, இந்த பொண்ணு இப்போ நேரில் பார்க்கும்போது ரொம்ப சுமாராக தான் இருக்கா, ஆனால் அந்த வீடியோவில் ரொம்ப அழகாக தெரிஞ்சாலே அப்படின்னா இவளுக்கு இந்த கேமரா ஃபேஸ் இருக்குது போல், இவளை வீடியோஸ்லாம் பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும் போல், அப்படின்னா இவளை நம்மளோட மாடலாக நம்ம மாற்றிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டைரெக்டாக என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருமா நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, நான் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறேன், அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணிவிட்டு நீ எனக்கே ஒரு மாடலாக ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்ல, முடியாது படா அப்படின்னு ஹீரோயின் கிளம்புறாங்க. அப்படியுமே ஹீரோ விடுவாரா, அவருக்கு தான் ஒரு ஒன்று நினச்சா அது அப்படியே நடந்துடணுமே, அதனால் அவர் விடலை ஹீரோயினை. இங்கே பாரு நான் சொல்கிறேன், நான் உனக்கு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், நீ பாட்டுக்கு விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சி இழுக்க, டே விட்றா எருமை அப்படின்னு ஹீரோயின் பிடிச்சி தள்ளுறாங்க. அவ்வளோதான் ஹீரோ இப்போ விழுறாரா, அதோட அப்படியே மயங்கிடுறாரு. இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயின் கிளம்புறாங்க. அப்படியுமே ஹீரோ விடலையே, இவளை நான் துரத்தி பிடிச்சே தீருவேன் அப்படின்னு ஹீரோயின் பஸ் ஏற போகும்போது கரெக்டாக ஓடி போய் கையை பிடிச்சி இழுத்துடுறாரு. ஹீரோயினும் அப்படியே விழுற மாதிரி வந்து ஹீரோவோட முகத்தையே பார்த்துட்ருக்க, ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. கட் பண்ணால் ஹீரோயின் இப்போ ஹீரோ மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு லாயரோடு வந்து அங்கே நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ எப்போ இப்படி பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார், அதே மாதிரியே ஹீரோவுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு பிஸ்னஸ் மேன் இருப்பார், அவர் ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. பத்தாததுக்கு ஹீரோயின் கூட இருக்க லாயர் வேற, என்னப்பா நீ நினச்சிட்ருக்க, ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி நீ பப்ளிக் ப்ளேஸில் இழுத்துருக்க, இதை மட்டும் நாங்கள் கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி ஹீரோவையே மிரட்டிகிட்டு இருக்க, ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரியல. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பொண்ணை பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்குது, அப்படி இருக்கும் போது நம்ம எனிமி கூட எப்படி இவ ஒன்று சேர்ந்தா அப்படின்னு ஹீரோவுக்கு குழப்பமாகி ஹீரோயினை பற்றி விசாரிக்க சொல்கிறாரு. அப்போ ஹீரோயினை பற்றி விசாரிக்கும் போது தான் அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்குது. ஹீரோயின் வந்து சிட்டியில் வளர்ந்த பொண்ணெல்லாம் கிடையாது, அவங்க ஒரு வில்லேஜ் கேர்ள். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட எனிமி அவங்க எப்படி மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஹீரோவோட எனிமி இருக்கான்ல அவன் பேர் ஜாங்கு, அவன் ஒரு டைம் வந்து ஒரு மவுண்டெயினில் ஏறி வந்துட்டே இருப்பான், அப்போ தெரியாமல் வழி தடி மாதிரி போயிடுவான். ஸோ ஹீரோயின் தான் அந்த டைமில் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அப்படி தான் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் இப்போ தெரிய ஹீரோ அந்த விஷயத்தெல்லாம் இப்போ விட்டுட்டாரு. அதெல்லாம் இருக்கட்டும், அவளை நான் எனக்கும் கீழே வேலை பார்க்க தானே சொன்னேன், என்ன தைரியம் இருந்தால் அவள் என்னையே ரிஜெக்ட் பண்ணிட்டு போவான், அவள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோயினோட கிராமத்துக்கே கிளம்பி வராரு. அப்படி வந்து வெளியே விசாரிக்கும் போது தான் அங்கே இருக்க ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லைப்பா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, சிட்டிக்கெல்லாம் வந்து இந்த வேலை பார்க்காது, அதோட அந்த பொண்ணு தாத்தா இறந்து போனதுலேருந்து அவள் ரொம்ப சோகத்திலே தான்ப்பா இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோ காதில் வாங்குவார், சரி சரி நான் மேலே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காரில் கிளம்புறாரு. அப்படியுமே அங்கே இருக்கவர், இல்லைப்பா இந்த மலையில் உன்னால் கார்லலாம் போக முடியாது அப்படின்னு சொல்ல அப்படியுமே ஹீரோ கேக்கில் ஒரு கடத்துல கார் எடுத்துகிட்டு மேலே போகிறாரு. ஆனால் கார் பாதி வழியிலே பஞ்சர் ஆகிடுது. ஒழுங்காக சொல்கிறது அப்பயே கேட்டிருந்துருக்கலாமா இவர். இருந்துமே அவரை கிவ் அப் பண்ணல, எப்படியாவது நான் அவள் வீட்டுக்கு போயே தீருவேன்னு சொல்லி மலையில் ஏறுறாரு இறங்குறாரு. கடைசியில் மலையோட உச்சிக்கே போயிடுறாரு. ஐயோ நீ எங்கே தாம்மா இருக்க அப்படின்னு சொல்லி மலையில் கத்தும் போது தான் மேலேருந்து பார்க்கும்போது காட்டுக்குள்ளே ஒரே ஒரு வீடு தெரியுது, அதான் ஹீரோயினோட வீடு. ஒரு வழியாக எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. வேகமாக அவள் வீட்டுக்கு போகலான்னு வந்தால் வாசல்லே ஒரு நாய் இருக்குது, அவ்வளோதான் போனால் கிடச்சிருமோ அப்படின்னு சொல்லி ஹீரோ பயந்து போய் வெளியவே உட்காந்துருக்காரு. இந்த டைமில் ஹீரோவோட ஆஃபீஸில் இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம பாஸ் எவ்வளவு பெரிய ஆள், அப்பேற்பட்டவர் இப்போ ஒரு பொண்ணை தேடி போயிருக்காரு, யோசிச்சு பாருங்களேன் அவர் போய் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே போக முடியாமல் எங்கேயாவது வாசல்லே உட்காந்துட்டு இருந்தா எவ்வளவு காமெடியாக இருக்கும், பிச்சைக்கார மாதிரி இருப்பார் அப்படின்னு அவங்க சொல்லி சிரிச்சிட்டு இருந்தா. பட் உண்மையாகவே ஹீரோ இங்கே ஒரு பிச்சைக்கார லெவலுக்கு தான் எங்கே போகிறதுனே தெரியாமல் வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. அண்ட் வெளியிருந்து பார்க்கும்போது ஹீரோயினும் உள்ளே இருக்க மாதிரியே தெரியலையா. ஸோ ஒரு பயத்திலேயே நைட்டு ஃபுல்லாக வெளியவே உட்காந்துட்டுருக்க டக்குன்னு அந்த டைமில் ஏதோ தண்ணியில் குதித்த மாதிரி சவுண்டு கேட்குது. என்னடா இது அப்படின்னு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் அப்படியே தண்ணியில் மிதந்துட்டு இருக்காங்க. இவருக்கு உடனே அங்கே வரும்போது ஒருத்தர் சொல்லியிருப்பார்ல, அந்த பொண்ணு அவங்க தாத்தா இறந்து போனதுலேருந்து வெளியவே வரலன்னு, அது ஸ்ட்ரைக் ஆகிடுது. ஐயோ இந்த பொண்ணு தனிமையில் டிப்ரெஷனில் சூசைட் பண்ணிட்டா போல இருக்கே அப்படின்னு ஹீரோயினை காப்பாற்றுறேன்னு போய் தண்ணியில் குதிக்க ஹீரோயின் இவரை பார்த்து பயந்து போய் கத்திடுறாங்க. இந்த நேரம்னு பார்த்து ஹீரோவுக்கு கால் பிடிச்சிக்க அவ்வளோதான், அவரால் ஸ்விம் பண்ண முடியல, காப்பாற்ற வந்தவர் இப்போ தண்ணியில் மூழ்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் இதை கவனிச்சிட்றாங்களா, உடனே அவங்களுக்கு மனசு கேட்காம இவரை வந்து காப்பாத்துறாங்க. கட் பண்ணால் ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்குள்ளே அப்படியே மயக்கத்துலேருந்து எழுந்து ஆமாம் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு முழிச்சு ஆப்போசிட்டில் இருக்க ஹீரோயினை பார்க்குறாரு. உடனே அவர், உன்னை பார்க்குறோன்னு தான் இவ்வளோ தூரம் வந்தேன், ஆனால் என்ன இப்போ ரொம்ப எனக்கு இண்டிபெண்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ல, ஃபீல் ஆகும் ஃபீல் ஆகும், உங்கள் ட்ரெஸ்ஸை நான் மாற்றி விட்டால் எல்லாம் ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்ல, உடனே இவன், என்னது ஏன் ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டியா, இவ்வளவு பெரிய ஆண்மகனோட ட்ரெஸ்ஸில் நீ கை வைக்கலாமா அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு கத்திட்டு, சரி சரி வச்சது வச்சுட்டு இப்போதைக்கு போடுறதுக்கு ஏதாவது ட்ரெஸ் இருந்தால் கூடு அப்படின்னு சொல்ல, அவளும் இந்த வீட்டில் பசங்க போடுற ட்ரெஸ்லாம் இல்லை என் ட்ரெஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இவனுக்கும் வேறு வழி இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான். அதோட இவ சரி நீ இந்த ரூமில் ரெஸ்ட் எடு, நான் பக்கத்து ரூமில் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் அந்த ரூமுக்கு போகிறாங்க. இவனுக்கு இங்கே பயமாக இருக்குது, அதுவும் நல்லா காட்டு பகுதிக்குள்ளே அந்த வீடு இருக்கா, அதனால வெளியே இருக்க சவுண்டெல்லாம் கேட்டு பயந்து நடுங்கிறான். இந்த நேரம்னு பார்த்தா அங்கே பாம்பு வர, ஐயோயோ இங்கே பாம்பு சீ பாம்பு அப்படின்னு சொல்லி கத்த அவனும் வேகமாக ஓடி வர. உடனே இவர் பயத்தை காட்டிக்க கூடாதுல்ல, ஒன்றும் இல்லை நீ என்ன இங்கே பாம்புலாம் வளர்க்குறியா, நான் தெரியாமல் அதை மிதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏய் ஆமாம் என் செல்லத்து மேலே நீ காளையாக வச்ச அப்படின்னு அவள் போக, ஏய் என்னது உண்மையாகவே நீ பாம்பு வளர்க்குறியா அப்படின்னு ஹீரோ பயப்படுறாரு. ஒன்றும் இல்லைப்பா நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜோக் பண்ணலை, அதுக்கு நானும் உன் கூடவே சேர்ந்து இன்னொரு ஜோக் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவோட வழியிலேயே போய் மடக்கிறாங்க அவரை. பட் உண்மையாக அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு கயிறு தான் இருக்குது. உடனே ஹீரோயின், ஒரு கயிறை பார்த்து நீ பாம்பு பாம்புன்னு கத்திருக்கல்ல, சரி தூங்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல இவருக்கு பயமாக இருக்குது. ஹீரோயினை பிடிச்சிட்டு இல்லை இல்லை போகாத எனக்கு பயமாக இருக்குது போகாத அப்படின்னு தடுமாறுறாரு. அப்போ அவங்க, ஓ உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்ல உடனே அவருக்கு கெத்து போயிடக்கூடாதுன்னு கையை பிடிச்சிட்டு, இல்லை இல்லை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் கொஞ்ச நேரம் அவங்க இறேன் அப்படின்னு சொல்ல, முக்கியமான விஷயமா காலையில் பேசிக்கோ நான் போகிறேன் அப்படின்னு போகிறா. அவன் உடனே இல்லை போகாதன்னு இழுக்க, அவனா போகிறேன்னு இழுக்க, இப்படியே இழுத்து இழுத்து ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்லிப் ஆகி தோப்புன்னு கீழே விழுறாங்க. ஹீரோ அப்படியே ஹீரோயின் முகத்தை க்ளோஸ் அப்பில் பார்த்துட்டு, என்னடா இவ இந்த ஆங்கிளில் கூட க்யூட்டாக இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது, இப்படியே உனக்கு பேசணுமா அப்படின்னு கேட்க உடனே இவனும் சரி சரி அப்படின்னு எழுந்துறான். ஹீரோயின் உடனே சரி நீ தூங்க அப்படின்னு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ அவன், ஏய் இல்லை இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கதவை தோறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே நிற்கிறான். உடனே இவ டேய் வந்தேன்னா உன்னை செஞ்சிருவன்டா அப்படின்னு சொல்ல அப்பையும் ஹீரோ கேட்கல. ஸோ வேறு வழியே இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா ஹீரோயின் அவங்க ரூமில் தூங்குறாங்க. பட் அவங்க கையில் ஒரு கயிறை கட்டி அதோட கனெக்ஷனை கொண்டு வந்து ஹீரோவோட காலில் கட்டி அப்படின்னு இந்த மாதிரி தான் படுத்து தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே விடியுது,
விடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ என்ன செய்கிறாரு, சரி எழுந்துவோம் அப்படின்னு பார்த்தா அந்த கயிறு ரொம்ப பெருசாக எங்கேயோ போயிட்டுருக்கு. உடனே இவர் இழுக்கிறாரு இழுக்கிறாரு, ஹீரோயின் பின்பக்கத்துலேருந்து வந்து, அப்பா ஒரு வழியாக எழுந்துட்டியா, நீ பயந்துருவியோன்னு சொல்லி தான் இந்த கயிறை நான் அவுக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, இவரும் ஓ நம்ம மேலே எவ்வளவு பாசம் அப்படின்னு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் அந்த ஹீரோவோட அசிஸ்டன்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. சே நம்மளோட பாஸ் இப்போ எங்கே இருப்பார், பாவம் அவர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவார், இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் பார்த்தா ஹீரோ இங்கே பாருங்கள், இங்கே வெறும் தரையில் உட்காந்து தான் சாப்பிட்டுட்ருக்காரு. பட் ஹீரோயின் வந்து ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க தாத்தா சொல்லியிருக்காங்களாம் வீட்டுக்கு யார் வந்தாலுமே அவங்கள நல்லா கவனிக்கணும்னு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக ஹீரோயின் இப்போ நிறைய வகையில் சாப்பாடு கொடுத்துருக்க, அவரும் பரவாயில்லையே ஆனால் நீ நல்லா தான் சமைக்கிற அப்படின்னு பேசிகிட்ருக்காரு. சாப்பிட்டதுக்கப்புறமா ஹீரோ, சரி நான் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை சைன் பண்ணிவிட்டு நீ என் கூட வேலைக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல, எனது கான்ட்ராக்டா, அதெல்லாம் என்னால் சைன் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயின் சுத்தமாக கண்டுக்க மாட்டாங்க. பட் ஹீரோ சும்மா இல்லை, பட் அதுக்கப்புறம் தான் அவர் யோசிக்கிறார், அச்சோ நம்ம வரும்போது கான்ட்ராக்ட் பேப்பர் எங்கேயோ போட்டுட்டோமே, இப்போ இவளை நம்ம கூடவே சிட்டிக்கு கூட்டிகிட்டு போனால் தானே அங்கே சைன் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கொஞ்ச நேரம் அப்படியே, இங்கே பாரு உனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்காது ஒழுங்காக கிளம்பிவா அப்படின்னு மிரட்டுற மாதிரி இன்டெரக்டாக கெஞ்சிகிட்ருக்காரு. ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்குமே ஹீரோ போய் ஒர்க் பண்ணி ரொம்பவே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணதே இல்லை, பட் ஹீரோயினுக்காக இதெல்லாம் பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க டக்குன்னு அவர் கேட்குறா, என்ன இதெல்லாம் நீ பண்ணுற, நீ என்ன என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, இவன் ஒரு நிமிஷம் மூழிக்கிறான். உடனே அவன், ஏ இல்லையே நீ என்ன இப்படிலாம் கேட்டுட்ருக்க, உனக்கு என்ன அவ்வளோ ஆசையா என் மேலே, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அந்த டைம் மறுபடியும் ஸ்லிப் ஆகி ஹீரோயின் மேலேயே விழ ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்க உடனே, என்ன நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கியா, கிளம்பு கிளம்பு அப்படின்னு ஹீரோ துரத்துறாங்க. உடனே அவன், ஏ என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட கான்ட்ராக்ட் சைன் வாங்கணும்னு தானே வந்தேன், நீ ஏதோ உலகத்துலேயே நீ ஒரு பொண்ணு தான் இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்க, போ உன்னை விட்டால் எனக்கு என்ன ஒரு பொண்ணாக கிடைக்காது அப்படின்னு கிளம்புறான். ஐயோ இவளை விட்டால் எனக்கு பொண்ணே கிடைக்காது அப்படின்னு திரும்பவுமே வந்து, இங்கே பாருமா உனக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை நீ வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்த்தா, அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து நின்றுட்டுருக்கான், அது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். அவன் உடனே ஹீரோவை பார்த்துட்டு சும்மா இல்லை, இவன் யார் பார்க்குறதுக்கே ஒரு தினிசாக இருக்கான், பல நாள் சாப்பிடாத ஆள் மாதிரி வேற இருக்கான். ஆமாயும் நேற்று உங்கள் வீட்டில் ஒரு கப் கேக் வச்சனே அதை நீ தானே சாப்பிட்ட அப்படின்னு ஹீரோயின் கிட்டே கேட்க, ஹீரோ முழிக்கிறாரு ஏன்னா அவர் தான் அதை சாப்பிட்ருப்பாரு. பட் ஹீரோவுக்கு வந்து ரொம்ப ப்ரொசஸ் ஆகுது ஹீரோயின் கிட்டே இவர் பேசுகிறத பார்த்து. உடனே அவர், டே யார் நான் நித்திருட மாதிரி உள்ளே வந்துட்டுருக்க, அப்பா அம்மா இல்லாத பொண்ணு வீட்டில் ஒரு பையன் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே வெளியே இழுத்துட்டு வர, உடனே அவன் கொந்தளிக்கிறான், டே யார் ராணி என்ன வெளியே இழுத்துட்டு வர யார் ராணி அப்படின்னு கேட்க, ஹீரோ உடனே நீ யார்ரா வேகமாக உள்ளே போகிற அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவன், நீ ஏன் இவ்வளோ கொந்தளிக்கிற, ஏன் உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு ஹீரோ கிட்டேயுமே இந்த வார்த்தையை கேட்க, அடிங்க காலையிலேருந்து என்ன மாற்றி மாற்றி ஒரே கேள்வி என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க அப்படா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வர, இன்னொரு பக்கம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, ஐயோ நேற்று சாயந்தரம் பாஸ் போனார் இன்னுமே ஆளை காணோமே எங்கேயாவது காணாமல் போயிட்டாரோ அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போகும்போது கடைசி டைமில் அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டுறாரு. உடனே இவன், பாஸ் எங்கள் பாஸ் போனீங்க, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் பாஸ், நான் பயந்தே போயிட்டேன் பாஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த பாஸ் வந்து லேப்டாப்பை பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவன் வேறு இடத்துல வேலைக்கு தேடுறதுக்கெல்லாம் வெப்சைட்டில் ஏதோ பார்த்துட்ருக்கான். ஓஹோ அப்படின்னா நான் வரவே மாட்டேன், இந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டு நீ போயிடலான்னு முடிவே பண்ணிட்டேன், அதுக்காக தானே நீ இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, ஆ பாஸ் பாஸ் இல்லை பாஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை பாஸ் அப்படின்னு சமாளிக்கிறோம். அப்படியுமே ஹீரோவுக்கு அவ்வளோக்கும் வருது, அதோட ஆஃபீஸில் இருக்கவங்கலாம் ஒன்றா சேர்ந்து பாட்டு பாடி எப்படியோ ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க, அதோட தான் ரிலாக்ஸே ஆகிறாரு அவர். பட் இருந்தாலுமே ஹீரோவுக்கு உள்ளுக்குள்ளே கோவமாகவே இருக்கு, இவ்வளோ தூரம் நம்ம அங்கே போயிருக்கோம் இவன் கான்ட்ராக்டில் சைன் போட மாட்டேன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு கோவத்திலேயே புலம்பிட்டே இருக்காரு. டக்குன்னு அந்த அசிஸ்டண்ட்டும் கேட்டுடுறான், என்ன பாஸ் ஒரு பொண்ணுக்காக நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே பாஸ், நீங்கள் என்ன அவளை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, அப்படியே என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் என்கிட்ட ஒரே கேள்வியை கேட்குறீங்க, என்னை பார்த்தா என்ன அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஹீரோவுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்றதை மட்டும் ஒத்துக்காமலே அங்கேருந்து போகிறாரு. அதோட சும்மா இல்லை, நேராக அந்த டாக்டருக்கு போய் தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்னன்னே தெரியல அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து ஒரே விசித்திரமான ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு ஹீரோ புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. அந்த டாக்டருக்கு சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ நாள் என் உயிரெடுத்தல சாவுடா சாவுடா அப்படின்னு அவர் சந்தோஷமாக தான் இருக்கார். பட் ஹீரோ இப்படி குழப்பமாகவே இருக்கிறத அந்த அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, பாஸ் என்ன பாஸ் ஆச்சு நீங்கள் நடந்துக்கிறதுலாம் ரொம்ப விசித்திரமாக இருக்குது பாஸ், உண்மையாக சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா என்ன, ஏன்னா நீங்கள் ரொம்ப இப்போலாம் விசித்திரமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல,
ஹீரோ உடனே, டேய், அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் கிடையாது. நான் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு போயும் அவள் சைன் பண்ணாமல் இருக்காள், நான் அதை பற்றி தான் யோசித்தேன். ஆமாம், நான் ஏன் இப்போ விசித்திரமாக நடந்துக்கிறேன்? நான் எதுவும் மற்றவங்கக்கிட்ட கெஞ்சுற மாதிரிலாம் நடந்துக்கிறேன்? நான் அப்படிலாம் கிடையாது, நான் எங்கேத்த விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ மறுபடியும் ஃபார்முக்கு வரேன்னு ஒரு மாதிரி கெத்தாக இருக்காரு. அந்த டைம்னு பார்த்தா அந்த கெத்து எல்லாத்தையும் குழி தோண்டி புதைக்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஓடுது. அங்கே என்னென்னு பார்த்தா ஹீரோ அந்த மலைப்பகுதியில் இருப்பாங்கல்ல, அங்கே இன்றைக்கி நைட்டு ரொம்ப மழை வரப்போகுது, புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நியூஸ் ஓடிட்டுருக்கா. இதை பார்த்தோன்னே இவருக்கு மனசு கேட்க மாட்டேது. கட் பண்ணால் இன்னொரு பக்கம் ஹீரோயின், பாவம் அவங்க வீடும் ரொம்ப சின்னதாக இருக்குமா, அங்கே மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்க, இவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவள் நாய்க்குட்டி கூட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா, ரொம்பவே பயமாக இருக்குது, இடி மின்னல்லாம் பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. அந்த நேரத்தில் டக்குன்னு யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாரனிவ வேகமாக ஓடி போய் பார்க்குறா, பார்த்தா அங்கே ஹீரோ தான் இருக்காங்க. இவளுக்கு இவ்வளோ நேரம் இங்கே பயத்தில் இருந்தாளா, அதனால டக்குன்னு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே போய் ஹீரோவை ஹக் பண்ணிக்க, இவனோ சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி அவளை அடுத்த நாளே பேக்கப் பண்ணி கூப்பிட்டுட்டு வரான். பட் இவன் வந்து கிளம்ப மாட்டா. உடனே அவன், ஏ இங்கே பாரு, நேற்று நைட்டு நீ என்ன ஹக்லாம் பண்ணிகிட்ருக்க, நான் போய் இதை வெளியே சொன்னால் என்னாக்குன்னு தெரியும்ல, டிடி கொஞ்ச நேரம் வாயை மூடுறான், நான் உன்கிட்டவே வந்து தொலைகிறான், வாயை மூடுறா அப்படின்னு ஹீரோயின் கூட வராங்க. பட் அங்கே போனதுக்கப்புறமா ஹீரோயினை ஃபோட்டோஷூட்க்கு கூப்பிட்டா அவங்க கிளம்பவே மாட்டுறாங்க. இல்லை இல்லை எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நான் வரல அப்படின்னு சொல்ல உடனே இந்த அசிஸ்டன்ட் பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, பாஸ் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வெளியே போக சொல்லிட்டு, பாருமா எங்கள் பாஸ் ரொம்ப பாவமா, இப்படி எதுவும் பண்ண மாட்டேன்லாம் சொல்லாதம்மா அப்படின்னு ஹீரோயின் கையை பிடிச்சி கெஞ்சிகிட்ருக்க, இதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு ப்ரொசஸ் ஆகுது. அவர் வேகமாக டென்ஷன் ஆகி உள்ளே வந்து, டேய் தள்ளி போடா அப்படின்னு அவர் ஹீரோயின் கையை பிடிச்சி, இங்கே பாரு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லும் போது அவளும், சரி சரி நான் வந்து பண்ணுறேன், ஆனால் என் நாய்க்குட்டியை நான் எங்கே விட்டுட்டு வர்றது, சரி என் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு அதுவும் பிடிக்கல. ஏன் உன் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் விடுற, தோ நம்ம பிஏ இருக்காங்க, அவனோட பையன் மாதிரி அந்த நாய்க்குட்டியை பார்த்து பங்குடு அப்படின்னு அந்த பிஏ தலையில் அந்த நாய்க்குட்டியை கட்டிடுறாரு. அதோட ஹீரோயினை ஃபோட்டோ ஷூட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்காக அப்பார்ட்மெண்ட்டில் புதுசாக ஒரு ரூமுமே வாங்கி கொடுத்து நல்லா தான் பார்த்துக்க, ஹீரோயினுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. பட் அந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் சைடு கேப்பில் நம்ம ஹீரோயின்கிட்டையும் உளறிடுறான். ஆக்சுவலாக நம்ம பாஸ்க்கு உன பிடிச்சிருக்கு, உன்கிட்ட அதை காமிச்சிக்கவே மாட்டாரு அப்படின்னு லைட்டாக உளறிடுறான். பட் ஹீரோயின் அதுக்கு கோவப்பட்ட மாதிரி தெரில, நல்லா சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா, ஹீரோ வந்து கால் பண்ணும் போது, நம்ம வெளியெல்லாம் சாப்பிட போக வேணாம், நான் வீட்டிலே சமைச்சு வச்சுருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. ஸோ போகிறாரு. அங்கே போனால் இவன் 5 types ஆஃப் டிஷ்ஷஸ் செஞ்சு வச்சுருக்கா. போனவர் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், உங்கள் கிராமத்தில் 9 types ஆஃப் டிஷ்ஷஸ் செய்வாங்கன்னு நினச்சேன், நீ என்ன எனக்கு 5 மட்டும்தான் செய்கிற அப்படின்னு அதுலேயுமே ஒரு குறை சொல்லிட்டு தான் சாப்பிட்றாரு. தென் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வரும்போது இந்த அசிஸ்டன்ட் கேட்குறான், பாஸ் நீங்கள் சரியில்லை பாஸ், உங்களுக்கு அவன் மேலே லவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதான் உங்கள் கேரக்டரில் நல்ல சேஞ்சஸ் தெரியுது பாஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒத்துக்கவே மாட்டுறாரு. டேடே அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுடா, எனக்கு அவன் மேலே லவ் ஆச்சு, அதுக்கெலாம் சான்ஸே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஹீரோ என்ன செய்கிறாருன்னா, சரி நம்ம இவளை போய் பார்த்தா தானே எல்லோரும் லவ்னு சொல்லுவாங்க, நம்ம இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருவோன்னு ஹீரோயினை கிளியராக இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த டைமில் தான் ஹீரோயின் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆல்பம் சாங் மேக் பண்ணிகிட்ருப்பாங்க, அதில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அதுவும் நம்ம ஹீரோ கம்பெனி தான், பட் அங்கே வந்து நிறைய பாய்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காங்க, அவங்களால அவங்க பசங்களோட முகத்தை கூட பார்த்து பேச முடியல, அந்தளவுக்கு நல்ல பொண்ணாக இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களோட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைமில் ஹீரோ வேறு அந்த பிளேஸ்க்கு வர, இவன் எப்போதும் போல் ஹீரோட்ட ஏதாவது பேசலான்னு கிட்ட போகிறா, பட் இவன் வந்து இக்னோர் பண்ணணும்ல, ஸோ அதனால் இக்னோர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அதோட நைட் ஆகுது. நைட் ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆல்பம் பண்ணும்போது கூட நிறைய பாய்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த பாய்ஸ் கூட சேர்ந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறாங்க. இந்த விஷயம் வந்து ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே அப்படியே பொசஸ் ஏறி போய் ஹீரோயினை பார்க்கணுன் தான் வராரு. ஆனால் அவங்க ஹீரோயின் இவரை பார்க்கும் போது நேராக அந்த அசிஸ்டண்ட்டோடு வந்து ஒழிஞ்சிட்டுறாரு. அந்தளவுக்கு ஹீரோ உஷாராக இருக்காரு. அவர் அந்த பொண்ணை லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது, அந்தளவுக்கு அவர் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காரு. தென் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயினுக்கு நார்மல் கால் பண்ணி, அங்கே உள்ள டேப் இருக்குது, உனக்காக தான் நான் வாங்கி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல இவங்களும் அதை எடுக்கிறாங்க. அப்போ அதில் வீடியோ கால் வருது, இவங்க அதை அட்டன் பண்ணுறாங்க. ஹீரோ என்ன செய்கிறாரு, அவர் சைடில் அந்த கேமராவும் ஆஃப் பண்ணிடுறாரு. பட் ஹீரோயின் ஃபேஸ் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிட்ருக்கு. உடனே அவங்க, இது வீடியோ கால் மாதிரி தான் இருக்குது, ஆனால் உன் ஃபேஸ் தெரியவே இல்லை அப்படின்னு கேட்க, ஏன் உனக்கு என் ஃபேஸை பார்க்கணுமா அப்படின்னு ஹீரோ பேசலான்னு ஆரம்பிக்கும் போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது.
ஹீரோயின் வேகமாக போய் கதவை திறக்க ஆ அப்படின்னு சவுண்டு வருது. ஹீரோயினோட ஃபோனும் அதோட கட் ஆகிடுது. ஹீரோவுக்கு இதை பார்த்துட்டு ஒன்றும் புரியல, என்னாச்சு என்ன ஃபோனும் கட் ஆகிடுச்சு, கால் பண்ண எடுக்க மாட்டேற கத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்பி வராரு. இவர் வர்ற நேரம் அங்கே லிஃப்ட்டும் வந்து ஓப்பன் ஆகவே மாட்டேதா, அதனால் அவ்வளோ வேகமாக ஸ்டெப்ஸில் ஏறி வந்து கதவை தட்டினா ஹீரோயின் அப்படியே ரொம்ப க்ளீனாக சிரிச்சுக்கிட்டே வந்து கதவை திறக்கிறாங்க. இவருக்கு இவங்களை பார்த்த உடனே அப்பா இவளுக்கு ஒன்றும் ஆகலைன்னு இருக்குது, அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிறாரு. இவங்களும் ஏ என்னாச்சு நீ ஓகே தானே அப்படின்னு கேட்க அதோடு தான் அவருக்கு சுயநினைவே வருது. உடனே அவர் ஐயோ வந்த வேலையை மறந்துட்டோமே அப்படின்னு, ஏ அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, யாராவது இந்த கதவை தட்டினா வெளியே யார் இருக்காங்கன்னு பார்க்காம அப்படியே கதவை திறந்துருவியா, யாராவது வந்து மயக்க மருந்து கொடுத்து உன்னை அப்படியே கடத்திட்டு போயிட்டா என்ன செய்வ அப்படின்னு கேட்க, என்னது எனக்கு மயக்க மருந்து கொடுப்பாங்களா, ஆனால் நான் மயக்க மருந்து கொடுக்காமலே நான் அடித்தா வாங்கிடுவாங்க அது ஒருத்தருக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, இவர் உடனே சரி அதெல்லாம் இருக்கட்டும் யார் வந்தது அப்படின்னு கேட்க, அது வந்து அப்படின்னு தயங்குறா. என்ன அது வந்து அப்படின்னு இவன் உணர்ச்சி வசப்பட்டு ஹீரோயின் கையை பிடிக்கிறான். உடனே அவன் சரி வேணாம் எதுக்கு ஓவராக பண்ணிட்டு அப்படின்னு சைலண்ட்டாக அங்கேருந்து கிளம்பி போக இவளுக்கு சிரிப்பு தான் வருது. பட் அந்த டைமில் உண்மையாக யார் வந்திருப்பான் அப்படின்னா ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்டு இருப்பான்ல அவன் தான் வந்திருப்பான். அவன் வந்து ஹீரோவுக்கு ஆப்போசிட்டில் அந்த எனிமி குரூப் இருக்காங்கல்ல அவங்க கூட சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ ஹீரோயினை அந்த குரூப்பில் சேர்த்து விடணும் அப்படின்னு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண தான் வந்திருப்பான். அதனால தான் ஹீரோயின் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கவே மாட்டாங்க. பட் ஹீரோ அங்கே அவரோட வீட்டுக்கு வந்தால் அவ்வளோ பெருசில் அந்த அசிஸ்டண்ட்டு ஹீரோயினோட போஸ்டரை ஒட்டி வச்சுருக்கான். ஏண்டாடே என்னடா இது என் வீட்டில் இப்படி ஒட்டி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த அசிஸ்டண்ட்டை திட்ட, அவனும் பாஸ் பாஸ் எனக்கு புரியுது பாஸ் உங்களுக்கு அவங்க மேலே லவ் வந்துருச்சு நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் இப்போது அங்கே டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் இருப்பாங்கள்ல அந்த பிளேஸில் தான் இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ட்ரெயினர் சொல்கிறாங்க, இங்கே பாருமா நீ எக்ஸ்ப்ரெஷன்லாம் ஒழுங்காகவே கொடுக்க மாட்டேற, உன்னோட மனசுக்கு எதையாவது நினச்சா ஹாப்பியாக இருக்கும்ல, சில டைம் சில பர்சன்ஸை நினச்சா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் டிஸ்டர்பாக ஃபீல் ஆகும், அந்த மாதிரி யாரையாவது நினச்சிக்கோ உனக்கு அப்போ கொஞ்சம் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் நல்லா வரும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு தான் அந்த மாதிரி யாரும் கிடையாது. பட் இப்போ ரீசெண்டாக ஹீரோ கூட இருக்க டேஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும் அவங்களுக்குள்ள. ஸோ அதை பற்றி நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஹீரோயினுக்கு முகத்தில் சிரிப்பு வர அங்கே இருக்கவங்களும் ஓ சூப்பர் நீ நல்லா செய்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பாராட்ட செய்கிறாங்க. ஸோ இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஹீரோயினுக்கும் ஹீரோ மேலே லவ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு. பட் இந்த டைமில் ஹீரோவோட எனிமீஸ் இருக்காங்கல்ல அவங்க என்ன செய்கிறாங்க, ஹீரோயினை நைஸாக தனியாக கூட்டிகிட்டு போய் நீங்கள் எங்களோட வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நாங்கள் நிறைய பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க எல்லாரையும் திட்டி அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வரும்போது அவருக்கு லைட்டாக கோபமாக வருது. நீ அவங்க கூடலாம் எந்த கான்ட்ராக்ட்டும் சைன் பண்ணாத, நீ வேணும்னா என்கிட்டயே இன்னொரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி என் கூடவே வேலை பாரு அப்படின்னு பேசிகிட்டே வராரு. அப்போ இவ்வளோ லைட்டாக சிரிச்சிட்டே இருக்க அப்போ ஹீரோ உடனே கேட்குறாரு, சரி என்ன ஏதாவது என் அசிஸ்டண்ட் என்னை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா அப்படின்னு சுற்றி உழைச்சி கேட்க, இவங்களும் ஆ சொன்னார், அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த விஷயத்த நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக பார்த்துப்பீங்கன்னு சொன்னார் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஆமாம் இப்போ நீ எந்த மீனிங்கில் சொல்கிற அப்படின்னு கேட்க, இவங்களும் இல்லை நீங்கள் எந்த அர்த்தத்தில் என்கிட்ட கேள்வி கேட்டிங்களோ அந்த அர்த்தத்தில் தான் நான் பதில் சொன்னேன் அப்படின்னு ஒரு மாதிரி சுற்றி வளைச்சிட்டு, சரி நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு செகண்ட் டைமும் கேட்குறாங்க. அப்போயாவது இவர் ஆமான்னு சொல்லியிருக்கலாம். ஏய் என்ன உனக்கு என் மேலே லவ் இருக்குன்னா நீ டேரெக்டாக சொல்லலாம், என்ன செய்யுது நிறைய அழகான பொண்ணுங்களுக்குலாம் என்னை பிடிச்சிருக்கு தான், அதுக்காக நான் அவங்கள லவ் பண்ணுறேன்னு எடுத்துக்க முடியாதுல்ல அப்படின்னு அப்பயுமே அவர் அவரோட ஈகோவையும் விட்டு கொடுக்கல. ஹீரோயினுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுது, என்னடா இவர் நம்மக்கிட்ட லவ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாரு இப்படி சொல்கிறாரு, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோமோ அப்படின்னு அவங்க நல்லா குழம்பிடுறாங்க. பட் ஹீரோ இருக்காருல்ல அங்கே ஹீரோயின்கிட்ட அப்படியே பேசிட்டு இங்கே இந்த டாக்டர்கிட்ட வந்து, அவளுக்கு என்ன மூளையே கிடையாதா எவ்வளோ திமுறா என்கிட்ட வந்து கேட்குறா, அவளுக்கே தெரியுதுல்ல எனக்கு பிடிச்சிருக்க எல்லா விஷயத்தையும் நான் நல்லா பார்த்து பண்ணேன், அப்போ அவளுக்கே எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுறியான்னு கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காரு. அந்த டாக்டரும் ஏண்டாடே நீ அந்த பொண்ணுக்கிட்ட போய் பாச மழையை பொழிஞ்சா லவ் பண்ணுறியான்னு கேட்காம வேறு என்னடா அந்த பொண்ணு கேட்பா, இவன் சரியான சைக்கோவாக இருக்கானே அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அதோட அன்றைக்கி நைட்டு எல்லாருமே கிளப்புக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோ வந்து அங்கே இருக்க எல்லார்கிட்டேயுமே பேசுகிறாரு, பேசாதவங்கக்கிட்டலாம் நல்லா பேசுகிறாரு. ஹீரோயின் பேசலான்னு போனால் கண்டுக்காமல் அப்படியே போயிட்டாரு. ஹீரோயினுக்கு இன்னும் குழப்புது, இவர் என்ன தான் நினச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஹீரோவோட வீட்டுக்கே போயிடுறாங்க. போன வேகத்துக்கு ஹீரோவும் அந்த அசிஸ்டண்ட்டும் முழிக்கிறானுங்க கடந்துட்டு. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்த வேகத்துக்கு ஆமாம் நீ எதுக்கு இங்கெல்லாம் வந்த அப்படின்னு கேட்க இவளுக்கு லைட்டாக கஷ்டமாயிடுது. சரி நான் இனிமேல் வரல அப்படின்னு அவள் பாட்டுக்கு கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறா.
பட் இவனுங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பானுங்க அப்படின்னா, இந்த ஹீரோவுக்கு தான் கேர்ள்ஸ் கிட்டே எப்படி நடந்துக்கணும்னே தெரியலைல்ல. அதனால் அந்த அசிஸ்டண்ட் கேர்ள்ஸ்க்கெலாம் எப்படி நடந்துக்கிட்டால் பிடிக்கும்னு சொல்லி பாடம் எடுத்துகிட்டு இருந்திருப்பான். ஸோ அதுதான் விஷயமே. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ அந்த அசிஸ்டண்ட் என்ன சொல்லியிருப்பான்னா, பொண்ணுங்களுக்கு பூனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருப்பான். ஸோ ஹீரோ காலங்காத்தாலே என்ன செய்கிறாருன்னா, ஹீரோயினுக்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுக்க ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அப்படியே ஹீரோ சரி கோவப்படக்கூடாது, பொண்ணுங்களுக்கு கோவப்பட்டால் பிடிக்காது அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ அந்த அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பான், நீங்கள் எப்போது கார்லேருந்து இறங்கும் போது பொண்ணுங்களுக்கு வந்து நீங்கள் கதவை திறந்து விடணும் அப்படின்னு. ஸோ இவரும் அதுபடி செய்கிறேன் அப்படின்னு கதவை திறந்து விடுறேன்னு வரும்போது ஹீரோ டக்குன்னு கதவை திறக்க அவ்வளோதான் மெயின் பார்ட்லேயே இவருக்கு அடிபட்டுருது. அப்படியே அவர் அதை காமிச்சிக்கல, சரி வாமா அப்படின்னு அங்கே இருக்க டோரை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோயினை திறந்துட்டு போயிட்டுறாங்க. சரி இவன் உட்காரத்துக்கு சேர் எடுத்து போடலான்னு பார்த்தா உடனே ஹீரோயின், என்ன நீங்கள் நீங்கள் உட்காரீங்கன்னு சொன்னால் அந்த சேரில் உட்காந்துருக்கவே மாட்டேன்ல அப்படின்னு வேறு சேரில் போய் உட்கார அவ்வளோதான் ஹீரோ எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்துலேயுமே அவருக்கு நல்லா பெருசு பெருசாக பல்பு தான் கிடச்சிட்ருக்கு. அதோட ஹீரோ, சரி இந்த அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டை ஆர்டர் பண்ணு அப்படின்னு மெனு கார்டை கொடுத்தா மெனு கார்டையே முக்கால் மணி நேரம் ஹீரோயின் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் இருக்க டிஷ் எதுவுமே தெரியல. உடனே இவன், ஐயோ என்ன நீ மனப்பானம் பண்ணிகிட்ருக்க குடு அப்படின்னு கோவமாக பேசிட்றான். இல்லை உங்களுக்காக நானே ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு முடிஞ்சளவுக்கு அவனுக்குள்ளே இருக்க அந்த மிருகத்தை கண்ட்ரோல் பண்ணி அவன் பேசிகிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் முகத்தில் சிரிப்பே வரமாட்டுது. பட் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும் போது, ஆக்சுவலி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் நான் இங்கே வந்தேனே, அந்த ஆல்பம் சாங் பண்ணணும்னு தான் இவ்வளோ நாள் நான் அந்த ஊர்லேயே இருந்தேன். அந்த ஆல்பம் சாங்கோட ஷூட்டிங் நேற்றே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கே நான் கிளம்புறேன், அதை சொல்ல தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. பட் அவர் அதை காமிச்சிக்க மாட்டுறாரு. அது முடிஞ்சிருச்சா, நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அடுத்த கான்ட்ராக்ட் அனுப்பியிருப்பான்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் இல்லை இன்னொரு கான்ட்ராக்டில் நான் சைன் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப அவ்வளோதான் ஹீரோ வீட்டுக்கு வந்து இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்காரு. இங்கே பாரு அவள் அப்படியே என்னை விட்டுட்டு போயிட்டா பாரு, அவளுக்கு என்னை பார்க்க கொஞ்சம் கூட பாவமாகவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காரு. அப்படியும் ஹீரோவுக்கு ஒரு கட்டத்தில் முடியல, இல்லை என்னானாலும் நான் அவளை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு ஹீரோயினோட வீட்டுக்கே வந்துடுறாரு. பட் அங்கே ஹீரோயினை காணும். என்னன்னு பார்த்தா ஹீரோயின் அவங்க ஆண்டி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்களாம். ஸோ அதான் அவங்க டாகு கொடுக்கறதுக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே இருக்க ஃப்ரெண்டு தான் ஹீரோவோட ஆப்போசிட் சைடாச்சு. அதனால அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே பாரு இந்த மாதிரி சிட்டியில் இருக்கவங்களாம் நம்பாது சரியா, அதோட அந்த ஹீரோ அவங்ககிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறான், அவன் நல்லவன்லாம் நினைக்காத, அவன் உங்ககிட்ட கான்ட்ராக்டு சைன் வாங்கணுன்றதுக்காக தான் உன் கூட வந்துட்டே இருக்கான். அவன் உனக்கு ஒரு ஃபோன்லாம் வாங்கி கொடுத்தான்ல அதை சுவிச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுரு, ஒரு வேளை அவனோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணி வந்துட போகிறான் அப்படின்னு ஹீரோயினை குழப்பி விட சும்மா இருந்த ஹீரோயினும், ஓ அப்படி வேறு இருக்கா, அப்போ நான் தான் அப்பாவியாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி ஃபோனையே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி உள்ளே வச்சுட்டு அவங்க ஆன்ட்டி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ அதோட அவ்வளோதான் அந்த டாக்டர்கிட்ட போய் ஃபுல்லாக புலம்புறாரு. அவ்வளோதான் அவன் என்னை விட்டு போயிட்டான், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லி அவ்வளோ புலம்புறாரு. அண்ட் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு திரும்ப அவர் வீட்டுக்கு வரும்போது அதே வழியில் தான் ஹீரோயின் அவங்க ஆன்ட்டி கடையில் இருந்துட்டு வெளியே வராங்க. பட் ரெண்டு பேரும் அவ்வளோ கிட்டக இருந்துமே ஒருத்தர் இன்னொருத்தர் ஃபேஸை பார்த்துக்காமலே கிளம்பி வந்துடுறாங்க. ஆனால் ஹீரோ தான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அவரோட வீட்டுக்கு வந்துமே அவர் அந்த அசிஸ்டன்ட் கிட்டே அவ்வளோ நேரம் அழுது புலம்பிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அவகிட்ட லவ் சொல்லாதது கூட பிரச்சனை இல்லைடா, ஆனால் நாங்கள் லவ்வே பண்ணாமல் அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சுல்ல, அவள் அதுக்குள்ளே என்னை விட்டுட்டு போயிட்டால அதான்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக அந்த அசிஸ்டன்ட் கிட்ட புலம்ப அந்த அசிஸ்டண்ட்டும் எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கான். தென் அதோடு அவன் கிளம்பி போயிடுறான். பட் அப்படியுமே பட் அப்போ நம்ம ஹீரோவுக்கு நடுராத்திரி சாமி வந்துருச்சு போல். டக்குன்னு ஹீரோ ஃபோன் பண்ணி அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறான், டேய் நான் எதுக்கிட்ட அவள் போயிட்டான்னு சொல்லி ஃபீல் பண்ணணும், உண்மையாக அவள் தாண்டா நான் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணணும், நான் என்ன அவளை விட ஒர்த்து கம்மியா அப்படின்னு சொல்லி நட்ட நடு ராத்திரியில் ஃபோன் பண்ணேன். ஏன் பாஸ் இந்த மாதிரி உங்களுக்கு அறிவெல்லாம் நடு ராத்திரியில் தான் பிறக்குமா பாஸ், ஏன் பாஸ் இப்படி அப்படின்னு சொல்லி அவனும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே கேட்டுகிட்டு இருக்கான். அதோட ஹீரோ சும்மா இல்லை, அடுத்த நாள் மறுபடியும் அந்த டாக்டரை பார்த்து அப்படி புலம்புறாரு. ஐயோ என்னால் இவளை மறக்கவே முடியல, என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு அந்த டாக்டர் கிட்ட நல்லா புலம்பிட்டே அங்கேருந்து வெளியே வராரு. அங்கே போனால் எங்கே எது கேட்டாலும் ஹீரோயின் பேசுகிற மாதிரியே ஹீரோவுக்கு கேட்குது. யாரை பார்த்தாலும் ஹீரோயினை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி ஹீரோவுக்குமே இப்போ தான் இவர் எந்த அளவுக்கு ஹீரோயினை நேசிக்கிறாருன்றதே புரிய வருது. அவர் அப்படியே புலம்பிக்கிட்டே அங்கேயிருந்து வெளியே வரும்போது அப்போ தான் ஆப்போசிட்லேயே உண்மையாகவே ஹீரோயின் கடைக்குள்ளேருந்து வெளியே வராங்க. ஹீரோயினுமே ஒரு நிமிஷம் அப்படியே ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகி நிற்க அவனுமே ஷாக் ஆகிறான். பட் அவனுக்குள்ளே ஒரு குழப்பம், உண்மையாகவே இங்கே நிற்கிறது ஹீரோயினா நம்மளோட கற்பனையா அப்படின்னு. உடனே அவன் அங்கே இருக்க டாக்டரை பிடிச்சி, டேய் அந்த பொண்ணு உன் கண்ணுக்கு தெரியறாளடா அப்படின்னு சொல்ல,
ஏண்டா எனக்கு கண்ணு நல்லா தாண்டா தெரியும், அந்த பொண்ணு நல்லா தாண்டா தெரியுறா அப்படின்னு சொல்ல, அதோடு தான் ஹீரோவுக்கு புரியுது அங்கே இருக்கிறது உண்மையான ஹீரோயின்னே. ஒரு நிமிஷம் ரெண்டு பேருக்குமே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. அதோட ரெண்டு பேருமே பார்க்கில் போய் பொறுமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஸ்டார்டிங்கே என்ன பேசுறதுன்னு தெரியல. அவர் லவ்வை பற்றி ஸ்டார்டிங்லேயே பேசக்கூடாது, ஏன்னா அவரோட ஈகோ கெட்டு போயிடும்ல. ஸோ அதனால் என்ன செய்கிறாருன்னா, சரி நான் வந்து கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு வரேன், சைன் போட்டுறியா அப்படின்னு மறுபடியும் அங்கேயே வந்து நிற்கிறாரு. உடனே அவங்க, அடிச்சே உன் வாயை திறந்தாலே கான்ட்ராக்ட்டு கான்ட்ராக்ட் மட்டும்தானா, வேறு எதுவுமே வராதா, என்னாலலாம் கான்ட்ராக்டில் சைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ அவன் சொல்கிறான், ஒரு வேலையை செய்யும் போது அவங்க முகத்தில் இருக்க எக்ஸ்ப்ரெஷனை வச்சே நான் சொல்லிவிடுவேன் அந்த வேலையை செய்ய அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. உண்மையாகவே நீ மாடலிங் பண்ணும்போது உனக்கு அது பிடிச்சிருக்கு, அதை எனக்கு பார்க்கும்போது நல்லாவே ஃபீல் ஆகுது. பட் ஆனால் நீ எதுக்கு தான் நீ இது பண்ணுறதுக்கு ஓகே சொல்ல மாட்டேனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, அப்போ தான் அவங்க அவங்களோட ஸ்டோரி சொல்கிறாங்க. அது என்னென்னா, இவங்களோட அம்மாவும் இவங்கள மாதிரியே தான் மீடியா ஃபீல்டில் என்டர் ஆகணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களாம். ஸோ அவங்க ஒரு கட்டத்தில் இவங்க பிறந்ததுக்கப்புறம் இவங்கள அவங்க அப்பா கிட்டேயே கொடுத்துட்டு அந்த வேலைக்கு போகிறேன்னு போயிட்டாங்களாம். பட் அதுக்கப்புறம் அவங்க இப்போ வரைக்குமே திரும்ப வரலையாம். கொஞ்ச நாள்லேயே வந்து ஹீரோயினோட அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அவங்க தாத்தா தான் இவங்கள வளர்த்தாங்களாம். அப்போ அவர் சொல்லிட்டாரா, இங்கே பாருமா வருங்காலத்தில் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி ஃப்யூச்சரில் இந்த மீடியா ஃபீல்டுக்குள்ளெல்லாம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ அதனால தான் ஹீரோயின் இப்போது இந்த வேலையை செய்கிறதுக்கு ரொம்ப தயங்குறதா சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே ஹீரோ, இங்கே பாரு, அப்போ இருந்த காலம் வர இப்போ இருக்க காலம் வர, சரியா நீ உன் மனசுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை பண்ண, கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவரோட வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைமாக அவருக்கு தோன்ற ஒரு விஷயத்த ரொம்ப அன்பாக இவர் எடுத்து சொல்லியிருக்காரு. இதை கேட்கும் போது ஹீரோயினுக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது. அதோடு அவர் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே ஒரே ஜாலி தான். பத்தத்துக்கு அப்போ ஹீரோயின்கிட்ட இருந்து வர ஃபோன் வருது. உடனே அவர், ஏய் அவங்க வீட்டில் யாருமே இல்லையா, அதனால அவன் எனக்கு டின்னர் சமைச்சு தரேன்னு என்ன கூப்பிட்டுருக்கா, ஹை ஜாலி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதோட அவர் நைட்டு கிளம்பி போகிறாரு. அங்கே போனால் ஹீரோயின் 9 டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ அவர், என்னது இது 9 வகை இருக்குது அப்படின்னு கேட்க, அவங்க சொல்கிறாங்க, இல்லை லாஸ்ட் டைம் அவங்கள சாப்பிட கூப்பிடும் போது டைப்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படின்னா சும்மா சாப்பாடு போட தான் இவன் கூப்பிட்டாளா அப்படின்னு. ஓகே ஓகே, நல்லா ஒய்ஃப் மாதிரி நல்லா தான் நீ சமைச்சு போடுற அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இந்த டைம் ஆர்வம் தாங்கலை. நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு 3rd டைமாக கேட்குறா. இவருக்கு இப்பையும் ஆமான்னு சொல்கிறதுக்கு வாய் வரமாட்டுது. அது வந்து அது எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சுற்றி வளைச்சி எப்படியோ சொல்லிடுறாரு. இவர் சொல்கிற நேரம்னு பார்த்து ஹீரோயினுக்கு ஹீரோவோட எனிமி குரூப் கிட்டேருந்து கால் வர, அவ்வளோதான் ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. இந்த டைமில் இவன் எதுக்கு உனக்கு கால் பண்ணுறான் அப்படின்னு ஹீரோயின் கிட்டே பயங்கரமாக சண்டை போட்டுட்டு அங்கேருந்து போய்ட்றாரு. அண்ட் அதோட நைட் ஆகுது. ஹீரோயின் ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது ரிலீஸ் ஆகி நல்லா ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அன்னைக்கு நைட்டு சக்ஸஸ் பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. அந்த பார்ட்டியில் ஹீரோயின் வந்திருக்காங்க. பட் ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹீரோயின் அந்த டைம் வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே அங்கே வேறு ஒரு பொண்ணு கூட போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே அவ்வளோதான், ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. நைட்டு வந்து அதை யோசிச்சுட்டே இருக்காங்களா, அவங்களுக்கு அப்படியே உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இன்னொரு பக்கம் ஹீரோ, என்னடா இது, ஒரு மனுஷன் சண்டை போட்டுட்டு வந்தானே, ஃபோன் பண்ணி சாரி கேட்போம், இவன் ஏதாவது பண்ணுறாளா, இவன் ஏன் ஃபோன் பண்ணல அப்படின்னு இருக்கும் போது டக்குன்னு ஹீரோயின் கிட்டேருந்து ஃபோன் வருது. ஹலோ ஒரு நிமிஷம் இங்கே வர முடியுமா அப்படின்னு சேடாக பேசுகிறாங்க. இவர் உடனே, ஆ நான் எதுக்கு வரணும், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, கூட இருந்து என்னை பார்த்துக்க யாரும் இல்லை அதான் அப்படின்னு சொல்ல, என்னது உடம்பு சரியில்லையா, இதை தானே நீ ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும் அப்படின்னு இவன் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். பாவம் ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. அவளும், இல்லை இங்கே பார்த்துக்க யாராவது இருந்தால் தான் அட்மிட் பண்ணுவேன்னே சொல்லிட்டாங்க, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன், சாரி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன்னா ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்ல, ஏய் அமைதியாக இரு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ முதல்ல சொல்லியிருக்கலாம்ல, சரி சரி தூங்க எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு அவர் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. அந்த டைமில் அங்கே ஏதோ ஒரு சண்டை நடக்குது. பட் அதை ஹீரோயின் கேட்டால் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்கன்னு ஹீரோ அவங்களோட காதை பொத்திட்டு இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட்டவே என்ன செய்கிறாரு, ஹீரோயினை வேறு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றி ஹீரோயினை ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிறாரு. அப்போ அவர் போய் ஹீரோயினுக்கு பொக்கே வாங்கிட்டு ரூமுக்கு வந்தால் ஹீரோயின் ரூமில் இல்லை, ஆனால் அங்கே அதுக்கு பதிலாக நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. உடனே இவருக்கு டென்ஷன் ஆகுது. அப்படியே போய் அந்த ஃப்ளவருக்கு ஒரு கிக் விட்டு தள்ளி விட்டுட்டு வேகமாக கிளம்பி இவர் கார்டனுக்கு வர, அங்கே வந்து பார்த்தா ஹீரோயின் வேறு ஒரு டாக்டர் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் மறுபடியும் இங்கே எரிய ஆரம்பிச்சிருது. அப்படியே கோவத்தோடு கிட்ட வராரு. அப்போது அங்கே இருக்க டாக்டர் சொல்கிறாரு, இல்லை இந்த மாதிரி பேஷண்ட்டை தனியாக விட்டுட்டு போகக்கூடாது, கூட யாராவது இருக்கணும், அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி அதான் நான் வந்துட்டேன்ல கிளம்புங்க அப்படின்னு அந்த டாக்டரை துரத்தி விட்டுட்டு
ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிற போத்தி விட்டுட்டு திட்டுறாரு. இங்க பாரு யாருன்னே தெரியாதவங்க கிட்டலாம் நீ இப்படி நல்லா பேசுவியா அப்படின்னு சொல்ல, அவங்க உடனே இங்க பாரு அவங்க டாக்டர் தான், நீ ஏன் இப்படி ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஏய் நான் திங்க் பண்றேன், உனக்கு தான் ஆம்பளைங்களோட மனசை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்ல, என்னது எனக்கு எதுவும் தெரியலையா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அப்ப அவரு ஆமா உனக்கு எதுவும் தெரியலதான், உனக்கு மத்தவங்க மனசு மட்டும் இல்ல ஏன் மனசும் தான் தெரியல அப்படின்னு அப்படியே போய் கிஸ் பண்ண ஹீரோயின் அவ்வளவுதான் பொள்ளேர்னு செவுள்ளே ஒன்று விட்டுறாங்க. உடனே அவன் இங்க பாரு என் மனசுல என்ன இருக்குன்னு இதை விட ஓப்பனா என்னால சொல்ல முடியாது, ப்ளீஸ் சீக்கிரமாவே எனக்கு ஒரு பதில் சொல்லு, ரொம்ப நாள் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரை அங்கிருந்து போக, ஹீரோயின் என்ன சொல்றது என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறாங்க. இந்த டைம்னு பார்த்து ஹீரோயின் கூட ஒரு பொண்ணு டான்ஸ் பண்ணியிருப்பா, அவன் ஓடி வந்து ஏய் உனக்கு தெரியுமா நம்ம பாஸ் இப்படியே கிளம்பி சைனாக்கு போறாராம், இதுக்கு மேல அவர் கொரியாவுக்கு வரவே மாட்டாராம் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது, என்னடா இவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு பதில கூட கேட்காம போறானே அப்படின்னு சொல்லி வேகமா ஓடி வராங்க. அப்படி ஓடி வரும்போது ஒரு கார் அவங்கள மோதுற மாதிரி வருது, கரெக்டா ஹீரோ பிடிச்சி இழுத்துடுறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க இங்கே பாரு நீ கோமா நடந்துக்கிட்டாலும் சரி என்னை இப்படி வெறுப்பேற்றுற மாதிரி நடந்துக்கிட்டாலும் சரி நீ எப்படி இருந்தாலுமே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணி அவங்க லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ அப்போ சரி சரி இப்போ நீ சொன்னதை காருக்குள்ளேயுமே வந்து சொல்லு அப்படின்னு ஹீரோயினை காருக்குள்ளே கூட்டிகிட்டு வர, அப்போ அந்த அசிஸ்டண்ட்லாம் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ண மாதிரி காருக்குள்ளேருந்து வெளியே வந்து நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஒரு வழியை ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஒன்று சேர்ந்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட கிராமம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போய் டேட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இந்த கதையை முடிச்சிருக்காங்க. ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் பாய்.